நம்ம சேனல்ல நிறைய MCQ வீடியோ இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா MCQ வீடியோ பார்க்கணும்னா சேனலோட பிளேலிஸ்ட் போங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. MCQ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन பிளேலிஸ்ட் இருக்கும். அதல போய் நீங்க பாத்துக்கலாம். ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு ட்ரோனா வாக்குவர் இன்ஜினியரிங். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் என்பதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க் டெஸ்ட் நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. இந்த வீடியோவில் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அதற்கான சொல்யூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கேண்டிடேட் லாகின் நாட் அலோட், ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மின். ரெண்டாவது ப்ராப்ளம், எரர் இன் லோடிங் குவஷன், கான்டாக்ட் டெஸ்ட் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். மூணாவது ப்ராப்ளம், நோ பேஸ் டைரக்டர் ப்ளீஸ் ரீட்ரை. நாலாவது, டேட் ஆஃப் பர்த் பாக்ஸை கிளிக் பண்ண முடியல. அஞ்சாவது, அக்சஸ் டினைட். இந்த அஞ்சு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கூகுள் க்ரோம் செட்டிங் தான். இப்போ கூகுள் க்ரோமில் செட்டிங்கை எப்படி கரெக்டாக வைக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். போயிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் ப்ரைவசியில் அதில் போங்க. அதில் போயிட்டு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்டு சைட் டேட்டா, கேப்சர்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லாஸ்ட் அவர் இருக்கும், அதில் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் கொடுங்க. பேசிக் இருக்கும், அந்த பேசிக்கில் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் கொடுங்க. கொடுத்துட்டு அட்வான்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆல் டைம் கொடுத்துட்டு கிளியர் டேட்டா பண்ணிவிடுங்க. இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரினா வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ப்ரைவசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சைட் செட்டிங் போங்க. அதில் குக்கீஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதனா எந்த ஆப்ஷன் வந்தாலும் அலோ குக்கீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றி ஆகணும். பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லொக்கேஷன். லொக்கேஷன் வந்து நம்ம ஆன் பண்ணி தான் வைக்கணும், பிளாக்ல இருந்து ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேமரா, கேமராக்குள்ளே போங்க. பிளாக் இருந்துச்சுன்னா கேமரா வந்து ஆன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன், மைக்ரோஃபோன் பிளாக் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ராக்டர் வந்து வாய்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து கேட்கணும், அதனால் வந்து இதை ஆனில் வைங்க, ஹை வால்யூமில் வைங்க. நெக்ஸ்ட்டு பாப்அப்ஸ் அண்டு ரீக்ரெடிட்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ஆஃபில் தான் இருக்கணும், ஆஃபில் இருந்தால் விட்டுருங்க. ஆட்ஸ் இருக்கும், ஆட்ஸ் பிளாக்கும் ஆஃபில் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஆன்ல இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூகுள் க்ரோமில் இந்த செட்டிங்கை மாற்றாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்களா, ஈஸியாக ப்ராப்ளம் வராமல் எக்ஸாமை அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஒரு சில ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். பேஸ் நாட் டிடெக்டட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா உங்கள் ரூமோட வெளிச்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், பேஸ் ஃபுல்லாக கேப்சர் ஆகாமல் இருக்கலாம். இது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜஸ் கால்ஸ் வரலாம், அதை அவாய்ட் பண்ண உங்கள் மொபைலில் டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணுங்கள். டிஎன்டி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ப்ளே ஸ்டோரில் கூகுள் க்ரோம் ஆப்பை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே வாங்கின ஃபோனாக இருந்தால் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது பெட்டர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம், நோ பேஸ் ஆர் நாட் லுக்கிங் இன் தி கேமரா. இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும்போது கேமராவை சுற்றி ரெட் கலர் சர்க்கிள் இருக்கும். இது எதனால் வரும்னா நம்ம பேஸ் ஃபுல்லாக கேப்சர் ஆகலை, வேறு ஒரு ஆப்ஜெக்ட் ஷோ ஆச்சுன்னா இந்த மாதிரி காட்டும், இந்த ரெட் கலர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமுக்கு கிரெடிட் எபிலிட்டி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கேமரா சுற்றி சர்க்கிள் ரெட் கலர், 1 or 2 times வந்தால் பரவாயில்ல, கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் ஐ கான்டாக்ட் மோஸ்ட்லி கேமரா பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம் நடக்கிற த்ரோ அவுட் 1 hour ஃபுல்லாக நீங்கள் அதே சைட்டில் இருங்க. மினிமைஸ் பண்ணுறது, உங்கள் மொபைலில் வேறு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதை ஆன்லைன் ப்ராக்டர் கவனிப்பார். ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.